மீண்டும் மணிப்பேச்சில் உங்களாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்னும் நான் கோயம்புத்தூரில் தான் இருக்கிறேன், இன்னும் சில நாள் கோயம்புத்தூரில் இருப்பேன். நான் கோயம்புத்தூர்லேருந்து உங்கள்கிட்ட பேசிகிட்ருப்பேன். இன்றைக்கி வந்து பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி, அதாவது இன்னிலேருந்து ஒரு 10 நாளில் பட்ஜெட் வந்துடும். சின்ஸ் நம்ம ஊரில் ஒரு ரிச்சுவல் இருந்தது, பட்ஜெட்டை பற்றி நம்ம ரொம்ப சீரியஸாக எடுத்துப்போம். பட் நான் பல தர சொன்ன மாதிரி பட்ஜெட்டுங்கிறது ஒரு இயர்லி அக்கௌண்ட்ஸ் தான். மன்மோகன் சிங் லிபரலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பட்ஜெட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருந்தது. பட்ஜெட்டில் டாக்ஸஸை ஏற்றுவாங்க இறக்குவாங்க, அதனால் குட்ஸோட விலை ஏறும் இறங்கும். பட் இப்போ வந்து டாக்ஸஸை வந்து ரொம்ப டிங்கர் பண்ண முடியாத நிலைமையில் இருக்கிறதுனால, எல்லாம் ஒரு லோவர் ரேட்டில் இருக்கிறதுனால பட்ஜெட்டோட இம்பார்ட்டன்ஸ் காமன் மேனுக்கு ரொம்ப கிடையாது. பட் இருந்தாலும் எல்லோரும் பட்ஜெட்டை பற்றி பேசுகிறதுனால இன்றைக்கி நம்ம பட்ஜெட்டை பற்றி பேசுவோம். இந்த பட்ஜெட்டை வச்சு நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. இந்த பட்ஜெட்டில் என்ன பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லோரும் என்ன கேட்குறாங்க வீடியோவில், நீங்கள் என்ன சொல்கிறீங்க, என்ன பண்ணுவீங்கன்னு. ஃபஸ்ட்டு நம்ம பட்ஜெட் போடுறதுக்கும் மக்கள் ஸ்டேட் கவர்மெண்ட் பட்ஜெட் போடுறதுக்கும் வித்தியாசம் ஒன்று இருக்குது. கவர்மெண்ட் வந்து பணத்தை வந்து செலவை தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும், வருவாயை ஃபிக்ஸ் பண்ண முடியாது. நீங்கள் பட்ஜெட் பண்ணுறச்ச வருவாய்க்கு அப்புறம்தான் செலவு, அதனால் உங்களால் சேமிப்பு பண்ண முடியுது. கவர்மெண்ட் வருவாயை கெஸ் தான் பண்ண முடியும், செலவை தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும். அதனால் கவர்மெண்ட்டோட பட்ஜெட்டில் நார்மலாக துண்டு விழும். ஸோ இது வந்து 3-4 வருஷமாகவே இந்த அம்மையாரும் அம்மையாருக்கு முன்னாடி ஜெய்ட்லியும் வந்து சரியாக ப்ரொஜெக்ஷன்ஸ் பண்ணாதனால எவ்ரி இயர் ரெவன்யூ ஷார்ட்ஃபால் இருக்குது. அவங்க சொல்கிற டேக்ஸ் அமௌண்ட்டோட கம்மியாக தான் அவங்க கலெக்ட் பண்ணுறாங்க. அதனால் கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா அவங்க பண்ண வேண்டிய செலவை கம்மி பண்ணிகிட்டே போகுது. கவர்மெண்ட் பணத்தை செலவு பண்ணலைன்னா எக்கானமியில் வந்து ஸ்டிமுலேஷன் இருக்காது. அதனால தான் ஒரு 5 வருஷமாக நம்ம எக்கானமியில் பெரிய க்ரோத் இல்லை. நம்ம எப்படி நம்பரை ஏமாற்றி போட்டாலும் உண்மை கசக்கும். இதோட ப்ராப்ளம் என்னென்னா நம்ம ப்ரொஜெக்ஷன்ஸை சரியாக பண்ணுறதில்ல. அதுக்கப்புறம் நடுவில் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு வேகா சொல்லி நான் 25 லட்சம் கோடி செலவு பண்ணுவேன்னாங்க. அந்த 25 லட்சம் கோடியில் நம்ம டோட்டல் பட்ஜெட்டே அவ்வளோ கிடையாது. நம்ம டோட்டல் பட்ஜெட்டோடைய நான் ஒரே வருஷத்தில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு செலவு பண்ணுவேன் நான் பேசுகிறது முட்டாள்தனம். ஸோ இது மாதிரி பட்ஜெட் அன்றைக்கி பெருசாக பேசிவிட்டு கையை கையை ஆட்டிவிட்டு ஒன்றும் நடக்கலைன்னா குரோத்து காணாமல் போயிடும். கோவிடுக்கு முன்னாடியே இந்தியாவோட குரோத்து ரொம்ப மோசமாக இருந்தது. ஸோ என்ன பண்ணணுங்கிறத பற்றி நான் சொல்கிறேன். ஸ்மால் பிஸ்னஸ் ரொம்ப தத்தளிச்சிட்ருக்கு. நான் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று ரீசெண்டாக பேசினேன், அவருக்கு நான் ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அவர் வந்து சவுத் மெட்ராஸில் ஒரு பெரிய ஷாப்பிங் ஏரியாவில் ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு கடை வச்சுருக்கார். அவர் வந்து 21 வருஷத்துக்கு முன்னாடி ஒன்றும் இல்லாமல் திருச்சிராப்பள்ளியிலேருந்து வந்தவர். இன்றைக்கி அவர் வந்து 100 ரெஸ்டாரண்ட் தொடங்குற சமயத்தில் தான் கோவிட் வந்துருச்சு. இப்போது 8 மாதமாக பீச் வாசலில் இருக்கிறதுனால அவரால் கடை திறக்க முடியல. பெரிய ரெஸ்டாரண்ட்டு 1 வருஷத்துக்கு 5-6 கோடி ரூபா டர்ன்ஓவர் பண்ணிகிட்டு இருந்தவரை சடனாக பிரேக் போட்டு டர்ன்ஓவரே இல்லாமல் பண்ணிட்டீங்க. இன்றைக்கி பல பேங்க்கில் அவர் கடன் வாங்கியிருக்கார். இது ஒரு கேஸ். இன்னொன்று மெட்ராஸில் இருக்கிறதுல பெரிய ஷோரூம் ஒருத்தர் வச்சுருக்கிறவர், எனக்கு க்ளோஸ் நண்பர். அவர் எல்லா ப்ராடக்ட்ஸும் விற்பார். பல வருஷமாக எனக்கு தெரிஞ்சு 25 வருஷமாக சக்ஸஸ்ஃபுல்லாக பிஸ்னஸ் நடத்தியிருக்கார். மற்ற ஷோரூமெல்லாம் வந்து 6 மாதத்துக்கு 8 மாதத்துக்கு பேமெண்ட் பண்ணாத போது கூட இவர் அந்த சேல்ஸ் ஆகிடுச்சுன்னா அந்த 30வது நாளே காசு கொடுத்துருவார். கோவிடுக்கு அப்புறமா அவரால் மேனேஜே பண்ண முடியாமல் 4 மாதம் ஆனது பேமெண்ட் கொடுக்கறதுக்கு செலவே மீட் பண்ண முடியாமல் இருக்குதுன்னு சொன்னார். ஸோ இதுதான் நான் சொல்கிறது ஸ்மால் பிஸ்னஸ். சும்மாவது எக்கானமி க்ரோ ஆகுதுன்னு நம்மளே நம்பிக்கூடாது. நீங்கள் காட்டுற க்ரோத் எல்லாம் டாப் 2000 கம்பெனிஸை வச்சு தான். நீங்களே அதுக்கு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபேக்டர் வச்சு க்ரோத் இவ்வளோ குறைஞ்சிருக்கு, இவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குது. ரியாலிட்டி இந்த 2 கேஸ் நான் சொன்ன மாதிரி மார்க்கெட் ரொம்ப மோசமாக தான் இருக்குது. இதுக்கு உங்கள் கண்ட்ரோலில் ஒன்றும் கிடையாது. இது கோவிட்னால் நடந்தது. பட் மற்ற ஊர்லலாம் ரிலீஃப் கொடுத்த மாதிரி நீங்கள் ரிலீஃப் கொடுக்க தவறிட்டீங்கிறதான்
என்னோட கருத்து. அதனால் டெஃபினட்டாக நீங்கள் ரிலீஃப் கொடுக்கணும். இதுவரைக்கும் பேங்க்ஸ் கொடுத்தது போராதுங்கிறது என்னோடய கருத்து. ஏன்னா திரும்பி ரீபேமெண்ட்டுக்கு ப்ரெஷர் போட்டுட்ருக்காங்க. நீங்கள் வந்து பீச்சை வந்து காணும் பொங்கல் இன்றைக்கி இழுத்து மூடிட்டீங்க. ரெண்டு பீச்சு, மெட்ராஸில் ரெண்டு பெரிய பீச் இருக்குது. இன்னும் கோவிடுக்காக நீங்கள் ஸ்டெப்ஸ் எடுக்கிறீங்க. ரெஸ்டாரண்ட்டில் 50% மேலே கேம் பேக்டாக ஃபுல் டைம் இருந்தால் கோவிட் பரவுங்கிற பயம். ஐடிசி கிராண்ட் ஹோட்டலில் வந்து ஒரு கிளஸ்டர் வந்த அப்புறம் ஹோட்டல் வரதே மக்கள் நிறுத்திட்டாங்க. இது மாதிரி இருக்கிற சமயத்தில் அவங்களுக்கு நீங்கள் பேங்க் மூலமாக பெரிய ரிலீஃப் கொடுக்கணும். அது எப்படி கொடுக்க போகிறீங்க அப்படின்னா, பிஎஸ்யூ பேங்க்ஸ்கிட்ட பணம் கிடையாது, அவங்களுக்கு கேபிட்டல் கிடையாது, அவங்கள ரீகேபிட்டலைஸ் பண்ணணும். எய்தர் நீங்கள் பணத்தை போடுங்க, உங்களால் பணம் போட முடியல 5 வருஷமாக. அப்போனா இனோவேட்டிவ் வேஸ் ஆஃப் மெத்தட்ஸ் இருக்குது, கோல்டன் ஷேர் அது மாதிரி பல மெத்தட்ஸ் இருக்குது. எல்லாம் த்ரெட் பேரட் டிஸ்கஸ் பண்ண மெத்தட்ஸ் தான். இதை வச்சு முதலீட்டாளர்கிட்டேருந்து 25,000 50,000 கோடி நீங்கள் ரைஸ் பண்ணியானோம். ஆனால் இந்த 50,000 கோடி ஏன் மக்கள் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற எம்டியை போட்டு பேங்க்கை ஒழுங்காக நடத்த மாட்டேங்கிறீங்க. கம்ப்ளீட்டாக ஐசிஐசிஐ, யூடிஐ பேங்க்கு, யூடிஐங்கிறது இப்போ ஆக்சிஸ் பேங்க் ஆகிடுச்சு, ஆக்சிஸ் பேங்க்கு, தி ஒரிஜினல் HDFC, இது மாதிரி இருந்த டெவலப்மெண்ட் ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் நீங்கள் பெருசாக ஃப்ரீயாக விட்ட மாதிரி, ஸ்டேட் பேங்க்கும் மற்ற பேங்க்ஸையும் ஃப்ரீயாக விட்டீங்கன்னா, இன்ஸ்பைட் ஆஃப் ஹேவிங் கவர்மெண்ட் கண்ட்ரோல், பணம் மக்கள் கொண்டு வந்து கொடுப்பாங்க. அந்த பணத்தை வச்சு இது மாதிரி ஸ்மால் பிஸ்னஸை உங்களால் ஹெல்ப் பண்ண முடியும். அடுத்த பாயிண்ட்டு, டீசலையும் பெட்ரோல் விலையும் உடனே நீங்கள் கட் பண்ணி ஆகணும். உலகத்தில் ரொம்ப அந்த லோ ப்ரைஸஸை நீங்கள் மக்களை கொடுத்தீங்கன்னா அதே ஒரு ஸ்டிமுலஸாக இருக்கும். நான் சிம்பிளாக சொல்கிறேன், கமர்ஷியலாக ஒருத்தர் ஓலா ஓட்டுறவர் 5 லிட்டர் டீசல் போடுறாருன்னா, நீங்கள் கரெக்டான விலையை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா அவர் 150 ரூபா மிச்சம் ஆகும். 150 ரூபா மிச்சம் ஆகும்னா மாதத்துக்கு 5,000 ரூபா கொடுக்கும். அந்த 5,000 ரூபா அவர் வீட்டில் பேங்க்கில் வச்சுட்டு போகிறதில்ல, அவர் போய் செலவு பண்ண போகிறாரு. உங்களுக்கு தான் அந்த பணம் வரப்போகுது. ஃபிஸ்கல் டெபிசிட்டை பற்றி பயப்படாமல் கொஞ்ச நாளைக்கு போனால் போகிறதுன்னு விட்டுட்டு இந்த விலையை நீங்கள் கட் பண்ணணும். ஜிஎஸ்டி எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் பேசுகிற எஸ்எம்இ எம்எஸ்எம்இ, நேற்று இங்கே ஒரு வெட் கிரைண்டர் மேனுஃபேக்சரர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு பெரிய ப்ராப்ளமத்தை சொல்கிறாரு. அந்த பெரிய ப்ராப்ளமில் என்ன சொல்கிறாருன்னா, எங்களுக்கு வந்து 5% தான் ஜிஎஸ்டி, இன்புட் வந்து நாங்கள் 18% ரா மெட்டீரியல் வாங்கியிருக்கோம், எங்களுக்கு 13% ரீஃபண்ட் வர வேண்டியிருக்கு, கவர்மெண்ட்டில் பணம் இல்லைன்னு சொல்லிட்டு ரீஃபண்டே வரமாட்டேங்குது, ரொம்ப படுத்துகிறாங்கன்னு அவர் ஒரு அசோசியேஷன் தலைவர். இது மாதிரி சிறு சிறு தொழிலுக்கு ரீஃபண்டு கொடுக்காமல் படுத்துறீங்க. உங்களுக்கு வழி இல்லை பணம் கொடுக்கறதுக்குன்னா, இதுக்கு ஒரு ஆல்டர்னேட் ரூட் இருக்குது, சப்சிடைஸ்ட் லோனில் 6-7% இன்ட்ரெஸ்ட்டில் இந்த ஜிஎஸ்டி ரெசிப்டை காமிச்சாங்கன்னா 90% நீங்கள் லோன் கொடுக்கலாம். பேங்க்குக்கு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பணத்தை கொடுத்துடலாம். இது மாதிரி இன்னோவேட்டிவாக யோசிச்சிங்கன்னா, புது ஃபைனான்சிங் மெத்தட்ஸ் வந்ததுன்னா அவங்களுக்கு இன்னும் பெரிய ரிலீஃப் கிடைக்கும். அதனால் நம்ம வந்து இந்த ஃபிஸ்கல் டெபிசிட்டுங்கிறத கொஞ்ச நாளைக்கு மறந்து இருக்கிறதே பெட்டர். ஃபிஸ்கல் டெபிசிட்டை ரொம்ப டைட்டாக வைக்கணுங்கிறத நான் ரொம்ப நாளாக ஆர்கியூ பண்ணியிருக்கேன். பட் இந்த கோவிடுங்க வரைச்ச அது மாதிரி விஷயம்லாம் அவுட் சைட் த விண்டோ போயிடணும். என்ன பெருசாக ஆகிடப்போகுது, ருபீ டிப்ரிஷியேட் ஆக போகுது கொஞ்சம், எனிவே ருபீ டிப்ரிஷியேட் ஆகும். ருபீ டிப்ரிஷியேட் ஆச்சுன்னா நம்ம எக்ஸ்போர்ட்ஸ் ஏறும், எக்ஸ்போர்ட்ஸ் ஏறினா நாட்டுக்கு நல்லது. அதே மாதிரி ருபி விழுந்ததுன்னா இன்ஃப்ளேஷன் ஏறும்னு நம்மளை பயன்படுத்துவாங்க. ஆல்ரெடி இன்ஃப்ளேஷன் ஏறி தான் இருக்குது, அட்லீஸ்ட் இன்னும் கொஞ்சம் ஏறிடுச்சுன்னா ஆர்பிஐ தூங்கின்னு இருக்கிறதுலேருந்து எழுந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றுவாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றினாங்கன்னா டெபாசிட்டர்ஸுக்காக நல்லது கிடைக்கும். ஓவராலாக இந்த பட்ஜெட்டு எக்கானமிக்கு ரீவைவ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. அம்மையார் பண்ணுறாங்களா இல்லையான்னு பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம். மணி பேச்சு சேனலுக்கு உங்கள் பேராதரவுக்கு எனக்கு மிக்க நன்றி. என்னோடய 2 புக்கு இங்கிலீஷில் இன்னும் அவைலபிளாக இருக்குது. இங்கிலீஷ் புக் அவைலபிள் ஆகணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்புங்க, எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. செப்டம்பர் 26ஆம் தேதியில் ஒரு சேப்பு புக்கோட தமிழாக்கம் பண்ணிட்டோம். அந்த தமிழாக்கத்தை தமிழ் புக்காக தனியாக போட்டிருக்கோம். அந்த தமிழ் புக்கு வேணுங்கிறவங்களும் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. எங்கள்கிட்ட 2 இங்கிலீஷ் புக்கும் ஒரு தமிழ் புக்கும் இருக்குது.
டைரெக்டாக என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க moneypechu@gmail.com மெயில் அனுப்பவும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்குங்க, எங்கள் சேனலோட லைக் பட்டன் அமுக்குங்க, பெல் நோட்டிஃபிகேஷனை தட்டி விடுங்க. கீழே என்னோடய புஸ்தகத்தோட கிண்டல் லிங்க் இருக்குது, அதை வாங்கிக்கோங்க. உங்களுக்கு ஹார்ட் காப்பி தான் வேணும்னா கீழே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம், அதுக்கு திரும்பி மெசேஜ் அனுப்புங்க, எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. டைரெக்டாக என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க moneypechu@gmail.com மெயில் அனுப்பவும்.